ஓம் ஸ்ரீம் தத் பொருட்சாக வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யஜ ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நிகழ்ச்சியில் எண் கணித சாஸ்திரப்படி ஒன்றாம் எண் முதல் ஒன்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய சிறப்புகளை பார்த்துட்டு அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில் எட்டாம் தேதி வரைக்கும் போகிறது ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அதாவது ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் பிறந்த அனைத்து பாக்கியவான் பாக்கியவாதிகளுக்கும் பிறப்பு எண் ஒன்பது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒன்பதாம் எண் அப்படிங்கிற ஜோதிட சாஸ்திர ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஒன்புக்கு அதிபதி செவ்வாய் பகவானா இருக்கிறாருங்க நெருப்பு கிரகமாகவும் சிறப்பு கிரகமாகவும் அனைத்து விஷயங்களுக்கும் பொறுப்பு கிரகமாகவும் இந்த செவ்வாய் பகவான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சாதாரணமாகவே ஒரு பூமி வாங்கணும் அப்படின்னாலோ ஒரு வரம் கேட்கணும் ஒரு விஷயத்தில் வேகத்தோடு அப்படிங்கிறத விட விவேகத்தோடு செயல்படணும் அதற்கு இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கமும் அனுகிரகமும் இருக்கணும் அந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை முழுமையாக தன்னகத்தை வைத்துள்ள இந்த ஒன்பதாம் மின்ல பிறந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த மாதிரியான சாதனை செய்ய முடியும் அப்படின்னா சின்ன வயசில் பல்வேறு விதமான வகையில் சோதனையை சந்திச்சுக்கிட்டு இருந்தால் கூட தன்னுடைய நடுத்தர வயசில் நிச்சயமாக அந்த சோதனை காலங்கள் அனைத்தையும் சாதனை கணைகளாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த ஒன்பதாம் மின்னுக்கு அதிகமாகவே அமைஞ்சிருதுங்க இந்த ஒன்பதாம் மின்னில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு அப்படிங்கிறத விட எல்லோரிடமுமே யதார்த்தமான ஒரு நல்ல குணம் அமையக்கூடிய அல்லது எதிரியாகவே இருந்தால் கூட ஒன்பதாம் எண்காரர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தாற்பயம் அதிகமாக அமைஞ்சிடும் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்து அப்படின்னா ஒன்பதாம் என்ன எந்த என்னோட பெருக்க நாளும் கூட்ட நாளும் ஒன்பதாம் நம்பர் தான் வருது உதாரணமாக ஒன்பது ப்ளஸ் ஒன்பது போட்டால் கூட பதினெட்டு வந்துடுது அந்த ஒன்று ப்ளஸ் எட்டை கூட்டும் பொழுது ஒன்பது தான் அதே மாதிரி ஒன்பது இன்ட்டு ஒன்பது போடும் பொழுது எண்பத்தி ஒன்றா வந்துடுது அந்த எண்பத்தி ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பதாம் நம்பரில் தான் முடியுது அப்போ இந்த ஒன்பதாம் நம்பரில் உள்ளவங்களுக்கு வந்து எல்லோரிடமுமே யதார்த்தமாக பழகிறாங்களே இல்லையோ அவங்கள சாதகமாக தன்னுடைய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பு அதிகமாகவே அமைஞ்சிருது இயற்கையாகவே சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா சில பேருக்கு சின்ன குழந்தைகளை பிடிக்கும் சில பேருக்கு பெரியவங்க கிட்ட பிடிக்கும் சில பேருக்கு நடுத்தரவங்களை பிடிக்கும் சில பேருக்கு பெண்களை மட்டும்தான் பிடிக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருந்தால் கூட இந்த ஒன்பதாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஒன்பதாம் மின்ன பிறந்தவர்களை எல்லோருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு எதார்த்தமான அமைப்பு ஒரு கலையான அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் இந்த ஒன்பதாம் மின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே கோபம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் கோபம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் வருவது இயல்பு தான் அதாவது கோபப்பட்டாதான் நம்ம வந்து ஒரு மனுஷனாக தெரியக்கூடிய அமைப்பில் இருக்குது சில நேரங்களில் கோபமே படாமல் இருந்தால் ஏமாளி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை தானாகவே பட்டம் கட்டிடுறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் இவங்க தொட்டதுக்கெல்லாம் கோபப்படக்கூடிய அதுவும் முன்கோபப்படக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவங்க தயவு செய்து முன்கோபத்தை கட்டுப்படுத்தினாலே போதும் அதாவது சினம் என்ற கோபத்தை கட்டுப்படுத்தி பணம் என்ற லாபத்தை நிச்சயமாக ஈட்ட முடியும் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவங்க என்னதான் அடிமை தொழில் என்று சொல்லக்கூடிய உத்தியோகத்துக்கு போய்கிட்டு இருந்தால் கூட சொந்த தொழில் என்று சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டுள்ள சுய தொழில் நிச்சயமாக ஆரம்பிக்க முடியும் அந்த மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய சுய தொழிலில் கூட முதலீடு இல்லாமலேயே முன்னேறக்கூடிய இந்த முதலீடு இல்லாமல் தொழில் ஆரம்பிக்கும்னு சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து என்னை ஏளனமாக கூட கேட்டிருக்கிறாங்க கடந்த வருடங்களில் ஒரு வெளிநாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் பங்கெடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் முதலீடு செய்து தான் முன்னேறணும் அப்படின்னு கிடையாதுங்க முதலீடு இல்லாமல் கூட முன்னேற முடியும் ஜாதகத்தில் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமா இருந்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல சில பேர் வந்து கேட்டீங்கன்னா காசு பணம் போட்டு செய்யக்கூடிய முதலீடு பண்ணக்கூடிய தொழிலில் கூட இன்னைக்கு முன்னேற முடியல தொழில் ஆரம்பிக்க முடியல ஐந்து பைசா கூட இல்லாமல் நம்ம வந்து முதலீடு இல்லாமல் முன்னேற முடியும் சொல்லுவது எல்லளவு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லைன்னு கூட கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கறக்கூடியது ஆரோக்கியமாக கேள்வி கேட்டால் எனக்கு அடிப்படையாகவே பிடிக்கும் அதனால் என்னுடைய வார்த்தைகள் நடிப்பு இல்லாதனால் பிடித்தமான அந்த கேள்விக்கு நான் சொல்லக்கூடிய பதில் உதாரணமாக இந்தியாவில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிற்றுண்டை கடை வைக்கிறதுனாலோ அல்லது ஒரு காய்கறி கடை வெஜிடபிள் கடை வைக்கிறதுனாலோ ஒரு பேக்கரி வைக்கிறதுனாலோ ஒரு சின்ன சின்ன ஒரு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அன்றாட காட்சிக்கு உண்டான அன்றாட பொருள் விற்பனை பண்ணுறவா பண்றதா இருந்தால் கூட அதற்கு ஓரளவாவது கையில் பணம் வேணும் இல்லையா ஆனால் நான் சொல்லக்கூடியது அந்த பணமும் இல்லாத பாக்கியவான்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் முன்னேறி காட்டணுங்கிற அந்த முன்னேறக்கூடிய முனைப்பு உள்ள பாக்கியவான்களுக்கு நான் சொல்லக்கூடியது நீங்கள் சாதாரணமாகவே வட்டிக்கு பணம் வாங்குவது தப்பான விஷயமாக இருந்தால் கூட ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்றைக்கும் கோயம்பேடு சம்மந்தப்பட்ட இல்லை ஒரு சில மார்க்கெட் பகுதிக்கு போனீங்க அப்படின்னா காலையில் வந்து எட்டு மணிக்கோ அல்லது காலையில் ஐந்து மணிக்கோ ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்கன்னு வைங்களேன் சாயங்காலம் அதே ஆறு மணிக்கு அந்த ஆயிரம் ரூபாயில் வந்து நீங்கள் வந்து ஒரு நூறு ரூபா வட்டி போட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய்க்கோ ஐநூறு ரூபாய்க்கோ காலையில் நேரத்திலேயே வட்டி எடுத்துகிட்டு தான் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை வச்சு ஒரு மிதி அதை ஒரு வண்டி வந்து வாடகைக்கு எடுக்கலாம் அதே மாதிரி அந்த இருக்கிற காய்கறிக்கு வந்து ஐநூறுரூவா காய்கறியை மொத்தமாக பேசி அதில் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து அந்த காய்கறி எடுத்துகிட்டு போகலாம் உங்களுக்கு உடல் உழைப்பு இருந்ததுன்னா முன்னேறக்கூடிய தகுதியும் அந்த வேகமும் அந்த வேட்டையும் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த தள்ளு வண்டியில் கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயை போட்டு நடந்து நாலு தெரு வரும்பொழுது கண்டிப்பாக அந்த கத்திரிக்காய் முழுவதும் ஆயிரும் மத்திய ரெண்டு மணிக்குள்ளாகவே அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வட்டிக்கு வாங்கின கடன் வந்து ஐநூறு அல்லது ஆயிரம் இருக்கும் ஆனால் நீங்கள் விற்ற கத்திரிக்காயினுடைய அந்த காயினுடைய விலையில் வந்த லாபம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு அல்லது ஆயிரத்தி எட்நூறு ஒவ்வொரு நாளை பொறுத்து வந்துட்டு இருக்கும் அப்போ அந்த மீதி ஐநூறு எட்நூறுவா உங்களுக்கு லாபம் வந்துடுது இந்த லாபத்துக்கு எந்த இடத்திலும் நீங்கள் முதலீடு செய்யலை அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த லாபத்துக்கு உங்களுடைய கோபம் முதலீடு இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்குது நிகழ்ச்சியில் நேரம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆயிரம் வழி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்தி ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்